நம்ம இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு பாரம்பரியமான பலகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. இது வந்து சுருள் பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தஞ்சை நாகை மாவட்டத்தில் பிரபலமான ஒன்று. இதை எப்படி செய்கிறது வீட்டில் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல நைஸான ஒரு அரிசி மாவு, இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற மாவே போதுமானது. அந்த மாவு ஒரு கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து முக்கா டம்ளர், அதாவது முக்கா கப்புன்னு வச்சுக்கலாம், இல்லை முக்கா டம்ளர் அளவு சீனி எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். ரெண்டு முட்டை அதுக்கு தேவை. அதுக்கப்புறம் அரை கப் நெய். இதுதான் ரொம்ப பேசிக்காக நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இது கூட ஒரு ரெண்டு மூணு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம தேவையானது எல்லாம் ரெடியாக இருக்குது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கல்யாணங்களில் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு செய்யக்கூடிய பலகாரங்களில் ஒன்று. இப்போ முதல்ல நம்ம செய்ய போகிறது என்னென்னாக்கா, இந்த முட்டையில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நான் சீனி பொடித்த மிக்சிலேயே நான் கொஞ்சம் அடித்து வச்சுக்கிறேன். நெய்யை வந்து ஒரு வாணலியில் சூடு பண்ணுறோம். அதாவது நல்லா கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு மாவில் ஊற்றுனா சுறுசுறுன்னு வர அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு முதல்ல மாவில் அதை தான் நம்ம ஊற்ற போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடு இருக்கணும். இந்த அளவுக்கு சூடு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதை ஊற்றி முதல்ல மாவில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு மரக்கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கிளறிக்கங்க. அப்புறமேல கையால் உதுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உதுத்து விட்டுட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பொடித்த சீனியையும் சேர்த்து அதையும் ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம முதல்ல மாவோடு கலந்து விடுறோம். கையாலேயே தான் எல்லாமே நம்ம பெரட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த எப்படி சொல்கிறது, ஒன்றோட ஒன்று சேர்ந்தாப்பில் வரும். கரண்டியால் பண்ணுறதை விட கையை வந்து ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், நமக்கு அது வந்து நல்லாவும் ஒன்று சேர்றவத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டை உப்பு சேர்த்துருக்கு இல்லையா, அதே நம்ம போடுறோம். அந்த சீனியோட அந்த உப்பு டேஸ்ட்டு லைட்டாக இருக்கணும், அதனால கால் டீஸ்பூன் போதுமானது இந்த அளவுக்கு. இப்போ அதை வந்து நான் வடிகட்டி அப்படி நான் ஊற்றுறேன். அதை வந்து நல்லா நம்ம ஒன்று சேர அதையும் கையாலேயே நம்ம கிளறி வெட்டுக்கணும். அது கூட சேர்த்து அந்த மிக்சி கழுவி ஒரு கா டம்ளர் அளவு தண்ணியை நான் அதில் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், இனிஷியலாக தண்ணி இவ்வளோ தான் சேர்க்கணுங்க. நல்லா இந்த நெய் முட்டை சீனி இதெல்லாம் கையால் நல்லா உதுத்து ஊத்து ஊத்து நல்லா ஒன்று சேர்த்து நம்ம ஒரு புட்டு மாவு எப்படி நம்ம செய்வோம் அந்த மாதிரி நம்ம வந்து கையால் அதை கிளறி கிளறி விட்டு முதல்ல வச்சுக்கணும். இனிஷியலாக இந்த மாதிரி செய்கிறது தான் ஒரு நல்ல மெத்தடு, பாரம்பரியமான மெத்தடு. இந்த பலகாரம்லாம் இப்போ யாரும் வீட்டில் செய்கிறதில்ல. ஆர்டர் கொடுத்து இதுக்குன்னு செய்கிறவங்கன்னு இப்போ இருக்கிறதுனால அங்கே கொடுத்துட்றாங்க. ஏன்னா இதுக்கு வந்து பொருட்கள் ரொம்ப கம்மி. செய்கிறதுல வந்து அந்த மாவு பிசைகிற பதம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த மாதிரி ஒன்று கலந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, எள்ளு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயில் வந்து நான் கழுவுனதை கொஞ்சம் போட்டாச்சு. சோம்புத்தூள் அது வந்து கொஞ்சம் வாசத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன், ரொம்ப போட்டுற வேண்டாம், ஒரு அரை டீஸ்பூன் போதுமானது. கொஞ்சம் எனக்கு வாசம் அது ரொம்ப பிடிக்கும்னுங்கிறவங்க ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி வெட்டுக்கணும். எள்ளு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மாவில் அதையும் நல்லா கிளறி வெட்டுக்கணும். இது எல்லாத்தையும் கிளறி கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு வந்து உதுத்து வச்சுருப்போமே புட்டு மாவு, அந்த பதத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இது முழுவதுமே தண்ணி நல்லா பிசையணுங்க. இதை வந்து பிசைகிறது தான் வேலையே, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அப்போ உட்காந்து நல்லா பிசைகிறதுக்கு வந்து இவ்வளோ மாவையும் வந்து எப்போதுமே ஒன்றா ஒரே ஆள் பிசைய மாட்டாங்க. ஒரு மூணு பகுதியாக பிரித்து வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பகுதியை ஒரு பெரிய இப்போ தாம்பளத்தில் போட்டு பிசைவாங்க. அது அப்படி பிசைஞ்சாதான் மாவு வந்து நல்ல வெடிப்பு வராமல் அந்த சுருள் பணியாரம் கரெக்டாக வரும். அதனால் நாங்களும் இதே மாதிரி மூணு பாகமாக அதை பிரித்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் என் மாமியார் பிசைஞ்சு, இன்னொரு பக்கம் நான் பிசைஞ்சேன். பாருங்களேன் மாவு, பாருங்களேன் புட்டு மாவு இருக்கும் பாருங்கள், அந்த பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா நம்ம அந்த உள்ளங்கையெல்லாம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். இது வந்து பிசைகிறதுல தான் பதமே இருக்குது. இந்த மாவை நல்லா தட்டி அந்த சுருளாட்டை உருட்டுற அளவுக்கு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு சுருள் பணியாரத்துக்குன்னு ஒரு குவளையே இந்த இரும்பு பாத்திரங்கள் விற்கிற கடைகளெல்லாம் இன்றைக்கும் கிடைக்கும். அந்த சுருள் அதாவது ஒரு ஜான் அளவுக்கும் இருக்குது,
ஒரு 2-3 ஜான் நீட் அளவுக்கும் இருக்குது அந்த சுருள், அந்த செய்யக்கூடிய அந்த சுருள் மாதிரி இருக்கும். அந்த இரும்பு இரும்பால் இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அச்சு, அதில் தான் இதை சுருட்டுவாங்க. தட்டி விட்டு அதில் தான் சுருட்டுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவை இந்த மாதிரி நல்லா பிசையணும். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் கூட வரைக்கும் ஆச்சு. ஏன்னா இந்த மாவு அரிசி மாவு நல்லா காயும், உங்களுக்கு தண்ணி இழுத்ததுனால நல்லா பிசைஞ்சு உருண்ட அளவுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பாகத்தை மட்டும்தான், மற்ற பாகத்தெல்லாம் பிசைஞ்சு ஒரு பாத்திரத்தில் காற்று போகாமல் மூடி வச்சுட்டு அந்த ஒரு பாகத்தில் இந்த மாதிரி உருண்டை போட்டாச்சு. உருண்டை போட்டு நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு கையில் வந்து உருண்டையில் நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெயை தடவிட்டு அதில் தண்ணியை தொட்டு அந்த வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி தட்டணும். ரொம்ப மெல்லிசாக தட்ட முடியாது. நான் சொன்ன மாதிரி அந்த சுருள் பண்ணுற அச்சு, இந்த பலகாரத்துக்கான அச்சு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெல்லிசாக தட்டி அதில் உருட்டி அந்த அச்சோடு சேர்த்து எண்ணெயில் போடுவாங்க. போட்டுட்டு அது வந்து கலண்டு வரும். அந்த வேகிற ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த அச்சு கலண்டு வந்துடும். அந்த அச்சை வெளியில் எடுத்துகிட்டு வெறும் அந்த சுருள், அப்போ அந்த ஷேப் வந்து அழகான ரவுண்டில் இருக்கும். இங்கே நம்ம அந்த மாதிரி இல்லாததுனால வெறும் இப்போ பாருங்கள் நம்ம தட்டுனதை நம்ம இந்த மாதிரி ரெண்டு ஓரங்களையும் ஒட்டி விட்ட மாதிரி நம்ம ஒட்டிட்டு செய்கிறோம். இப்போ இதை செய்கிறது எப்படின்னா, உருண்டை போட்டுட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை நல்லா சூடுபடுத்துகிற வச்சுட்டு இதை நம்ம தட்டணும். தட்டி 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 அப்படியே வச்சிடக்கூடாது, இலகிடும். நான் சொன்ன மாதிரி அச்சு இல்லை இல்லையா, அதனால் இப்படி உருட்டி உடனே ஒட்டி விட்டுட்டு நான் எண்ணெயில் போடுறேன். முதல்ல நான் இந்த வீடியோக்காக 2-3 போடும்போது, நான் அவசரமாக போடும்போது அது எண்ணெயில் போட்டதும் 2 பிரிஞ்சிக்கிச்சு. ஸோ சரியாக ஒட்டுறேன்னா பிரிஞ்சிக்கும். அதனால் பிரியாத அளவுக்கு நல்லா வெடிப்பில்லாமல் தட்டி அழகாக ஒட்டிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும். நல்லா மொறு மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஒரே மாதிரி பலகாரம் சாப்பிட்றதுக்கு இப்படி வித்தியாசமாக நம்மளுடைய பாரம்பரிய பலகாரம் செஞ்சு சாப்பிடும்போது அதோடைய சுவையும் சந்தோஷமும் அலாதி தான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் முதல்ல இந்த 2-3 எனக்கு அப்படி பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் பொறுமையாக தட்டி நாங்கள் போடும்பொழுது எல்லா பலகாரமும் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த அச்சில் செஞ்சால் இன்னுமே ஷேப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே கூட ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.